இப்போ கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் நமக்கு பாஜக எதிர்ப்பாக இருக்கிறது. உண்மையாலுமே அந்த மாதிரி இன எதிரிகளுக்கு நாம தான் வந்து உண்மையான எதிரிகள்னு சொல்லலாம். பாஜக போன்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கம்தான் பொதுவான எதிரி. நம்ம கழகத்தை விட்டு கொடுக்க முடியாது, நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அழிக்க முடியாது. பெண்களுக்கான உரிமைகளுக்காகவும் அதிகமாக குரல் கொடுத்தவர்னு பார்த்தா தந்தை பெரியார் அவர்களை தான் சொல்லணும். இவ்வளோ பேர் இன்றைக்கி பெண்கள் நம்ம ஒரு சமுதாயம் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் மும்மொழி கொள்கை அது வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலம் தமிழ் ரெண்டு இருக்க இருமொழி கொள்கையே போதும். நம்முடைய ஆட்சியை பார்த்து நீங்கள் நடத்துவது மூன்றாம் தரமான ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் எழுத்து, நாலாவதாக தான் நாங்கள் சூத்திரர்கள் இருக்கோம், இது மூன்றாம் தரமான ஆட்சி கிடையாது. இவ்வளோ நாள் வந்து திராவிடம்னாலே வெறுத்துக்கிட்டு இருந்தவங்கள இப்போ திராவிடம் அவர்கள் ஆட்சினாலே பயப்படுறாங்க. பெரியார் அவர்கள் பேசும்போது எப்பொழுதும் மக்களை பார்த்து தோழர்களே அப்படியே கூப்பிடுவார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் அழைத்து பாத்தீங்களா, சூப்பரா இருக்கா? பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? திருப்தியா இருக்க? வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கா? வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் செய்யும் வேலைகளை பார்த்து இவர் சேகர் பாபு இல்லை செயல் பாபு அப்படி என்று போற்றக்கூடியவர்கள். இந்த முப்பெரும் விழாவானது தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளையும் கழக தோற்றுவிக்கப்பட்ட நாளையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக பல ஆண்டு காலமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டு வருகிறது. அது நம்ம ஆளுக்கட்சியாக இருந்தபோதும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும், எவ்வளோ சோதனையாக இருந்தாலும் இந்த முப்பெரும் விழாவை நம்ம நடத்தாமல் விட்டதில்லை. ஸோ நம்ம கட்சியை தோற்றுவித்தவங்களுக்கும் இதற்கு காரணமாக இருந்தவங்களுக்கும் நம்ம என்றைக்கும் நன்றியும் மரியாதையும் செலுத்தணுங்கிறதுக்காக தான் இது போன்ற விழாக்களை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கழகம் 1949 தோற்றுவிக்கப்பட்டாலும் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ராபர்ட்சன் பூங்கால கொட்டும் மலையில் பெத்தாப்பாளையம் பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் நம்ம கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பெத்தாப்பாளையம் பழனிசாமி அவர்கள் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் பல்லடம் வட்டத்தில் இருக்க பெத்தாப்பாளையம் ஊரில் இருக்கிறன்னா அதனால் அது இந்த கழக தோற்றுவித்ததற்கு தலைவி தலைவராக அப்போ இருந்தார்னா அது உண்மையிலே எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்துக்கு அது ஒரு பெருமை தான். அதே போல் நம்ம கழகம் தோற்றுவிக்கப்பட்டாலும் 1912 நீதி கட்சி ஆரம்பிக்கும்போது பிடி தியாகராயர், டிஎம் நாயர் போன்ற தலைவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அது அப்படியே பலவிதமான பரிணாமங்கள், சுயமரியாதை இயக்கமாகவும் நான்ராமின் மூமெண்ட் இப்படின்லாம் பலவித பரிணாமங்கள் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்முடைய கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. 1944 நம்முடைய பெருந்தலைவர் அண்ணா அவர்கள் சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் தான் நம்முடைய இயக்கம் தோற்றுவிப்பதற்கு காரணமாக அமைஞ்சார். ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தார், அதை தான் நம்ம அண்ணாதுரை தீர்மானம் அப்படின்னு அப்போது பெருமையாக அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரியார் சமூக நீதிக்கான போராட்டங்களை எடுத்தும் பெண்களுக்கான உரிமைகளுக்காகவும் அதிகமாக குரல் கொடுத்தவர்னு பார்த்தா தந்தை பெரியார் அவர்களை தான் சொல்லணும். இவ்வளோ பேர் இன்றைக்கி பெண்கள் நம்ம ஆட்சி பொறுப்பிலையும் பதவியிலையும் இல்லை ஆண்களுக்கு சமமாக எல்லா பதவிகளையும் நம்ம இருக்கோன்னு காரணம், அதுக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பு தான். ஒரு சமுதாயம் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்கள் முன்னேறினா இந்த சமுதாயமே முன்னேறும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கான படிப்பை கொடுக்கணும், படிப்பு மூலமாக ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை இந்த பெண்கள் உருவாக்குவார்கள் தான் பெண் உரிமைக்காகவே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போல் திராவிடர் கழகம் 1944 தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது இருந்த வரைக்கும் திராவிடக் கழகம் இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை தான் பின்பற்றிட்டு
1967 நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது மூன்று முக்கியமான திட்டங்களுக்கு வந்து சட்ட வடிவம் கொண்டு வந்தார். முதலாவதாக சென்னை ராஜதானிங்கிற இருக்க பேரை மாற்றி தமிழ்நாடுன்னு பேர் கொண்டு வந்தது. அதே போல் மும்மொழி கொள்கை, அது வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலம் தமிழ் ரெண்டு இருக்க இருமொழி கொள்கையே போதும், இது இரண்டாவது சட்டம். மூன்றாவதாக கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லப்போது அதை சட்டமாக்கி கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த மூணு திட்டங்களை தான் முக்கியமாக வந்து நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது. அவர் அண்ணா இருக்கும் வரைக்கும் நம்முடைய கழகத்திற்கு வந்து நான் வந்து பொதுச் செயலாளராக தான் இருப்பேன். இதை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார், அவர் தலைவராக தான் இருக்கும், நான் என்றைக்கும் பொதுச் செயலாளராக இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் அண்ணா பெரியார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டால் அதுவரைக்கும் அவர் அமர்ந்த நாற்காலியிலே நான் அமர மாட்டேன், அது வந்து காலியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட கழகமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமெல்லாம் இவ்வளோ பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்று தன்னுடைய 94வது வயது வரையிலையும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் சமுதாயத்திற்காகவும் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணும், இந்த மக்களை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும், அதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை இந்த 89 கொண்டு வந்தது. அதே மாதிரி கான்கிரீட் வீடு, ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், உழவர் சந்தை, மகளிர் சுய உதவிக்குழுக்கள், இது எல்லாமே இது போல் நிறைய திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஒரு தடவை சட்டமன்றத்தில் 1972 வருஷத்தில் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த திரு கண்டே அவர்கள் நம்முடைய ஆட்சியை பார்த்து நீங்கள் நடத்துவது மூன்றாம் தரமான ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் எழுத்து, உங்கள் மனுதர்ணப்படி பார்ப்பன சத்திரிய வைசிய சூத்திர அப்படிங்கிற மாதிரி 4வதாக தான் நாங்கள் சூத்திரர்கள் இருக்கோம், இது மூன்றாம் தரமான ஆட்சி கிடையாது, 4வதாரமான ஆட்சி சூத்திரர்களுக்காக சூத்திரனால் ஆளப்படும் ஆட்சி, இது சூத்திர ஆட்சி அப்படின்னு பெருமையாக பேசினார். ஒரு சட்டமன்றம் தான் நம்ம நாங்கள் இப்போது உட்கார்ந்துட்டுருக்க சட்டமன்றம், எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த இடத்துலலாம் நாங்கள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம்னா, உங்களை போல் நாங்களும் ஒரு சாதாரண பெண் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி வர்றதுக்கு காரணம்னு சொன்னோம்னா நமக்கு பெரியார் அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் நமக்கு, நம்ம அது பெருமையாக சொல்லலாம். இப்போது நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டுருக்கார். இவ்வளோ நாள் வந்து திராவிடம்னாலே வெறுத்துக்கிட்டு இருந்தவங்கள இப்போ திராவிட மாடல் ஆட்சினாலே பயப்படுறாங்க. அதே போல் 1938 நடந்த சுயமரியாதை மாநாடு மற்றும் திராவிட கழக மாநாடுகளில் தான் இந்த அனைத்து சாதியினரும் அச்சலாகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சட்டமாக்கணும்னு கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஆனால் அது முடியாமல் போய் இப்போது நம்முடைய முதலமைச்சர் இந்த நம்ம 2021 பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அதே போல் அன்னை தமிழ் அர்ச்சனை, இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பெரியார் அவர்கள் பேசும்போது எப்பொழுதும் மக்களை பார்த்து தோழர்களே அப்படியே கூப்பிடுவார். அண்ணா அவர்கள் தம்பிகளே, தம்பிக்கு மடல்னு பல ஆயிரக்கணக்கான மடல்களை எழுதி தம்பி அப்படின்னு கூப்பிடுவார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் அழைத்து நம்ம எல்லோரையும் கட்டி போட்டு வச்சிருப்பார். அவர் பேச ஆரம்பித்தார்னா அதை கவனிக்காமல் நம்ம இருக்க முடியாது, அதை நாங்கள் கேட்டிருக்கோம்னா அதை திருப்பி சொல்லணுன்னா எங்களுக்கெல்லாம் சொல்ல வராது. அவர் கேட்குறதுக்கு நல்லா ரொம்ப ஆர்வமாக கேட்போம். அது ஒரு பேசும்போது நம்ம வேறு நம்ம மைண்டு வேறு எதுக்குமே போகாது, முழுசாக ஒத்து கவனிச்சுட்டே இருப்போம். அதே போல் நம்ம தளபதி அவர்கள் பேசும்போது
என் உயிரோடு கடந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் நமக்கு பாஜக எதிர்ப்பாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கொள்கையை நம்ம எப்போவும் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி வைத்த கொள்கையை நம்ம கடைசி வரைக்கும் அதை விட்டு கொடுக்காம நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த மாதிரி இன எதிரிகளுக்கு நாம் தான் வந்து உண்மையான எதிரிகள்னு சொல்லலாம். பாஜக போன்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கம்தான் பொதுவான எதிரி. மற்றவங்களாம் அப்பப்போ வந்து போகிறவங்க, ஆனால் எப்பயுமே நம்ம சித்தாந்த ரீதியாக நம்ம அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கழக இளைஞரணி செயலாளர் சகோதரர் உதயநிதி அவர்கள் திராவிட மாடல் பயிற்சி பாசை ஆரம்பிக்க சொல்லி இந்த திராவிட இயக்க வரலாறு இந்த கால தடைமுடையதற்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பகுதிகளிலும் இந்த பயிற்சி பாசறைகளை நடத்தி, ஏன்னா நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம அதில் நம்முடைய எதிரிகள் யார், நம்முடைய கொள்கை என்ன, அதை ஏன் விட்டுக்க கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பி பதிலடி கொடுக்க முடியும். அதுக்காக இந்த இயக்க வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ வருஷமாக நம்ம எவ்வளோ பின்னாடிந்து இப்போ எவ்வளோ முன்னாடி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம யாருக்கும் என்றைக்குமே வந்து நம்ம கழகத்தை விட்டு கொடுக்க முடியாது, நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அழிக்க முடியாது. அதே போல் இந்த 16 மாத காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிறையவே திட்டங்கள், எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மருத்துவம், இப்படி நிறைய திட்டங்கள் எங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் ஆதிதாவிட மட பழங்குடியினர் நல ஆணையம் வந்து ரொம்ப வருஷமாக அமைக்கப்படாமல் இருந்து நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதை அமைச்சோம். அதே போல் உயர்கல்வி படிப்பவர்களுக்கோட பெற்றோர்களோட ஆண்டு வருமான உச்ச வரம்பு வந்து 3 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்கோம். இதன் மூலம் படிக்கிறவங்களோட குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகும். இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகல, ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். இப்போ அந்த 15 மாத காலத்தில் நம்ம என்ன சொல்லணும், இப்போ கொண்டு வந்திருக்க இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயண வசதி, அதே மாதிரி வேலை பார்க்கும் பெண்களுக்கு மருத்துவ விடுப்பு 1 வருஷமாக அதிகமாக கொடுத்தது, வேலை வாய்ப்பில் 30%-40% உயர்த்தி கொடுக்குறது. முக்கியமாக பார்த்தாங்கன்னா பெண்களுக்கு நிறையவே நம்ம வந்து திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அரசினுடைய சாதனைகள் இன்னுமே வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எடுத்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் எல்லா காரியத்தையும் அது வெற்றிகரமாக முடிக்கணும். இந்த அறம் காக்கும் பெருவிழாவில் அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கலாம், அறிவால் எது எல்லாம் முடியும் அப்படின்னு. அன்பு இருந்தாலும் மக்களை பற்றிய புரிதல் இருந்தால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தும் போது நம்ம அறிவு சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தினா அது எல்லா மக்களையும் நிச்சயமாக சென்று அடையும். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவு அளிப்போம் என்ற உறுதியையும் நாம் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.